நம்ம திருச்செல்வம் சாரும் ஹரிப்ரியா மேடமும் லைவ்ல வர்றாங்க. ஸோ அப்படி லைவ்ல வந்திருக்கிறப்போ ஹரிப்ரியா மேடம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல்ல வர கேர்ள்ஸ் அத்தனை பேரும் எப்போ எதிர்நீச்சல் அடிக்க போறாங்க திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம திருச்செல்வம் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கேப் விழுந்ததுனால அவங்களுக்குள்ள திறமையை அவங்களால வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்பவே கொண்டு வர அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்டில் இருக்க மூணு மருமகளும் அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை வீட்டில இருந்தே வெளிக்கொண்டு வர பார்க்குறாங்க. அதுக்கு போராட்டமும் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு. எப்படியும் வீட்டில் இருக்க நாலு ஆம்பளைங்க வந்து அதை முறியடிக்க தான் பார்ப்பாங்க, அதையும் மீறி அவங்க போராடுறாங்க. ஸோ போராடி வெளிவர பார்க்குறாங்க, அதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்செல்வம் சார். அண்ட் திருச்செல்வம் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் நிறைய எபிசோடில் வந்து பொண்ணுங்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக்கின மாதிரி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வந்து நகர்ப்புறங்களில் கம்மியாக இருக்குது, கிராமத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களிலையும் இது வந்து கட்டாயமாக இதை செய்யணும்னு சொல்லாமல் இன்டைரக்டாக அவங்கள வந்து செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து வெளிவர பெண்கள் படுற பாடை பற்றி தான் இந்த சீரியலில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்கமிங் எபிசோட் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.